இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரர் சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணை நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து ஆசீர்வதிக்கவும், நம்மை வழிநடத்தவும், நம்மை பராமரிக்கவும், நீதியின் வழக்கிறத்தால் தாங்கும்படியாக என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை நம் தேவன் நமக்கு கொடுக்கின்றார் என்று உயர்ந்த எண்ணத்தோடு இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை நாம் கேட்போம். மொத்தம் 2 சாமுவேல் 9:7 எடுக்கப்பட்டிருக்கின்றது. நீ பயப்படாதே, நான் நிச்சயம் உனக்கு தயவு கூர்ந்து எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கூறுகிறார். என்கிட்ட இருக்கின்ற அத்தனையை நான் இழந்து விட்டேன், பறிகொடுத்து விட்டேன், ஏமாற்றப்பட்டு விட்டேன். என்னுடைய பொருளாக இருக்கலாம், உடலாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், பரிவாக இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம், என்னுடைய நன்னயமாக இருக்கலாம், என்னுடைய கடமை உணர்வாக இருக்கலாம், அத்தனையும் நான் இழந்து தவிக்கின்றேன். என்னுடைய உறவுகளை இழந்து, என்னுடைய பொருளாதாரத்தை இழந்து, என்னுடைய வேலை வாய்ப்பை இழந்து, என்னுடைய நண்பர்களை இழந்து நான் தன்னந்தனியாக விடப்பட்டிருக்கின்றேன். எல்லாம் இருந்தபோது என்னோடு உண்டு குடித்தவர்கள், எல்லாம் இருந்தபோது என்னோடு இன்பத்தில் ஆழ்ந்தவர்கள், என்னோடு பழகியவர்கள், பேசியவர்கள், அத்தனை பேரும் என்னை ஒரு வித்தியாசமான பார்வையிலே பார்க்கின்றார்கள், ஒதுக்கிவிட்டார்கள், ஓரங்கட்டி விட்டார்கள், புறந்தள்ளி விட்டார்கள், மதிப்பது இல்லை, என்னை ஏற்றுக்கொள்வதில்லை, என்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற பலதரப்பட்ட நிலையில் இருக்கக்கூடும். உறவுக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு, என் சொந்த பந்தங்களுக்கு, என் உடன்பிறப்புகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் எவ்வளவோ செய்திருக்கின்றேன், ஆனால் அத்தனையும் அவர்கள் மறந்துவிட்டார்கள். என்னை ஒரு தூசி என கருதுகிறார்கள், பயன்படுத்தி என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று சோகமா, கலக்கமா, தயக்கமா? அத்தனை இருந்தும் ஆண்டவர் இந்த நாளிலே விடுதலை கொடுக்கின்றார். அற்புதமான வாக்குத்தத்தம். இந்த புதிய மாதத்தில் நாம் இழந்து போனதை அல்லது விட்டு போனதை அல்லது இது ஏமாற்றப்பட்டதை ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பேன் என்று கூறுகிறார். திருப்பி கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், இதோ நாம் ஒருவேளை கடன் சுமையால் அல்லது வீடு கட்டக்கூடிய பணி, மருத்துவ செலவுக்காக அல்லது நண்பன் என்ற முறையிலே கொடுத்த நகைக்காக அல்லது நண்பன் என்ற முறையிலே கொடுத்த பணத்திற்காக இன்று நாம் வெக்கி தலை குனிந்திருக்கக்கூடும். நாமே அத்தனையும் தலையில் சுமந்து வட்டி கட்டக்கூடும். ஆண்டவர் அந்த நாளிலே கூறி, கொடுக்காததை, இதோ இழந்ததை நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரே, கடந்த சனிக்கிழமை திண்டுக்கலுக்கு அருகாமையில் உள்ள சித்தாங்கோட்டையிலிருந்து ஒரு சகோதரி, ஒரு அம்மா இங்கே வந்து சாட்சி சொன்னார். 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் யாரிடமோ 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தாரா. அவர் வட்டியும் கட்டவில்லை, முதலையும் கொடுப்பதில்லை, பலதரப்பட்ட போராட்டங்கள். ஆனால் அவருடைய விசுவாச நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் இழக்கவில்லை. அவர் தொடர்ந்து ஜெபித்தார். மனம் மாறி 4 நாட்களுக்கு முன்பாக தேடி வந்து அந்த 1 லட்சம் ரூபாயை கொடுத்து விட்டார் என்று சான்று பகர்ந்தார். ஆம், இழந்ததை ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இதுவும் நாம் ஆண்டவரை தேடி வந்தோம் என்றால் அத்தனை நலன்களையும் அவர் நமக்கு கொடுப்பார் என்பதில் ஐயமில்லை. நீதிமொழிகள் 28:25 நம்ம வாசிக்க கேட்கின்றோம், கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் தோற்றுப்போவதில்லை. நாம் தேவனை நம்புகிறவன் ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்றுப்போவதில்லை. பார்ப்பதற்கு தோல்வியை போல் தெரியலாம்,
ஆனால் நிச்சயமாக இருக்கக்கூடிய முயற்சியில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சியில் அவர் உடனிருந்து நம்மை உயர்த்த இருக்கின்றார். இன்றோ நாளையோ ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த மாதத்தில் இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன உறவுகளை, இழந்து போன பணத்தை, இழந்து போன சொத்தை, அல்லது இழந்து போன அந்த நன்மதிப்பை, இழந்து போன நற்பெயரை ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பேன் என்று கூறுகிறார். மன இதோ உடைந்து போன மனசை, கசப்போடு இருக்கக்கூடிய அந்த காயங்களை ஆண்டவர் இதோ விடுதலை தருவேன், உம்மை நான் சமாதானப்படுத்துவேன், உம்மை ஆற்றுப்படுத்துவேன் என்று கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பிப்ரவரி மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக அமையப் போகின்றது. எசேக்கியேல் 34:26 வசனத்தில் ஆண்டவர் அருமையாக கூறுகிறார், ஆசீர்வாத மழை பொழியச் செய்வேன் என்று கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் முழுவதும் நம் வாழ்க்கை நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக அமையப் போகின்றது. அதைத்தான் அடிக்கடி பாடக்கூடிய அந்த பாடல் ஒன்று இருக்கின்றல்லவா, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, என்று என்றும் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, என்று என்றும் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. ஆப்பிரியமான சகோதர சொல்லி, இன்றும் என்றும் நம் தேவன் ஆசீர்வாதமாய் இதோ மழையை பொழியச் செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். போனது போகட்டும், ஜனவரி மாதத்தில் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு செய்திருக்கின்றார். அதை மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. ஆனால் இந்த புதிய மாதத்தை ஒரு உந்து சக்தியோடு, ஒரு ஆர்வத்தோடு, ஒரு சுவாரஸ்யத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு நிம்மதியோடு, அமைதியோடு, இதோ அத்தனையும் தாண்டி நேர்மறை சிந்தனையோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். எழுந்து போனதை அத்தனையும் நிச்சயமாக கண்டிப்பாக உமக்கு திருப்பி கொடுப்பேன், உண்மையில் நான் தயவு கொள்கிறேன், உண்மையில் இரக்கம் கொள்கின்றேன், உண்மையில் பரிவு கொள்கிறேன், ஏனென்றால் நீ என்னுடைய மகள், மகன். இதோ இந்த புதிய மாதத்தில் அற்புதத்தை, அதிசயத்தை நீ காணப்போகிறாய். உன் பிள்ளைகளுக்கு இதோ திருமண காரியம் கூட போகின்றது, குழந்தை செல்வத்தை நான் தரப்போகின்றேன், கொடுக்காத பணம் இதோ நீ கொடுக்கப் போகின்றாய், கிடைக்காத பணம் உமக்கு கிடைக்கப் போகின்றது, உடைந்து போன உறவுகள் இதோ நான் ஒன்று சேர்க்க இருக்கின்றேன், துரிந்து போன அந்த நட்புகளை நான் இணைக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் அந்த நாளிலே கூறுகின்றார். உன்னுடைய பிள்ளைகள் இதோ அரசு தேர்வில் வெற்றி பெறப்போகிறார்கள், அரசு தேர்வில் அவர்கள் இதோ வெற்றி பெற்று பதவி உயர்வு பெறப்போகிறார்கள், வெளிநாடு செல்ல இருக்கின்றார்கள், வெளிநாட்டு இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது, இதோ அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் பயிற்சியை நான் ஆசீர்வதிக்கின்றேன், இதோ நிச்சயம் கண்டிப்பாக திருப்பி கொடுப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆம்பிரியமான சகோதர சோழே, எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு, ஏக்கத்தோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்கியிருக்கின்றோம். இந்த புதிய மாதத்திலாவது என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும், என் மகன் மனம் மாறட்டும், என் கணவர், குடிகார கணவர் மனம் மாறட்டும், இதோ பிரிந்து போன குடும்பம் ஒன்று சேரட்டும், சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய குடும்பத்தை நம் தேவன் உடனிருந்து ஆசீர்வதிக்கட்டும், இதோ நிறைய பொருளாதார பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கட்டும், நிறைய கடன் சுமையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கட்டும், இதோ மீன்பாடு இல்லாத சூழ்நிலையில் நல்ல மீன்பாட்டை கொடுக்கட்டும், வேலை இல்லாத சூழ்நிலையில் என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். தடைகள், நிறைய தடைகள், எதை தொட்டாலும் நஷ்டமாகிறது, எதை தொட்டாலும் கஷ்டமாகிறது, எதை தொட்டாலும் இதோ ஆசீர்வாதமற்ற செயலாக மாறுகிறது. நான் எத்தனை நல்ல காரியங்களை நினைத்தாலும், நான் பாசிட்டிவாக இருந்தாலும் அங்கு நெகட்டிவாக மாறுகிறது. என்னோடு இருக்கக்கூடிய சக ஊழியர்களும் சக நண்பர்களும் எப்போதுமே நெகட்டிவாகவே இருக்கிறார்கள், எதிர்மறை சக்தி கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரை நீ தொட்டு அவர்களை இதோ நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக மாற்றும் என்றும் இந்த ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். திருப்பி கொடுப்பேன் என்று கூறுகிறார். அற்புதங்களை மதசிங் நீ காணப்போகிறீர் என்று கூறுகிறார். அப்பா, இதோ இந்த அருமையான, இனிமையான புதிய மாதத்தை ஆண்டவர்
பரிசாக கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய மாதத்தில் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கின்றார். தருவ சிகிச்சையிலிருந்து விடுதலை கொடுக்கின்றார். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் இருக்கக்கூடிய வியாதி அத்தனை இருந்தும் மருந்து மாத்திரை ஆண்டவர் பரிபூர்ண சுகத்து நலத்தையும் கொடுக்கப் போகிறார். அல்லது மருந்தெல்லாம் மருத்துவத்தை நாம் பெறப்போகிறோம் என்று உயர்ந்த எண்ணத்தோடு, இதோ பலதரப்பட்ட எண்ணங்கள், இயக்கங்கள், உயர்வுகள், இதோ பதவி உயர்வு மற்றும் இதோ நம்மை வேலை செய்கின்ற அந்த நிர்வாகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை உயர்த்தப் போகிறார். நல்ல வருமானத்தை கொடுக்கப் போகிறார். தொழில் வளத்தை கொடுக்கப் போகின்றார். நல்ல கான்ட்ராக்டை கொடுக்கப் போகிறார். நல்ல ஒப்பந்தத்தை கொடுக்கப் போகின்றார். என்ன தொழில் செய்தாலும் அதில் நிறைவுள்ளவர்களாக, இதோ எங்கு படித்தாலும் அந்த படிப்பில் நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தப் போகிறார். இதோ 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு கல்லூரி படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகளை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அவர்கள் எழுதக்கூடிய இதோ மிட் செமஸ்டராக இருக்கட்டும், அல்லது இன்டர்னல் டெஸ்டாக இருக்கட்டும், அல்லது இதோ அவர்கள் பொது தேர்வுக்கு தயார் செய்பவர்களாக இருக்கட்டும், தேவன் உயர்த்தப் போகிறார். ஏற்கனவே டிஆர்பி முதல் தேர்வில் ஏதோ வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆண்டவர் உயர்த்தப் போகிறார். அத்தனை பேரும் 2வது தேர்வில் அந்த மெயின் தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். ஆசிரியர் பதவி உயர்வு பெறப்போகிறார்கள் என்ற பலதரப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய மாதத்தில் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்யப்போகிறார். நல்லதே நடக்கப் போகின்றது. இதோ வீடு கட்டப் போகின்றோம், அல்லது இதோ வீட்டை கட்டி முடிக்கப் போகின்றோம், அல்லது இந்த காரியத்தை தொடங்க இருக்கின்றோம் என்ற பலதரப்பட்ட எண்ணங்கள், இதோ வேலை செய்கின்ற இடத்துல போட்டி பொறாமைகள் நிறைய காய்மகரத்தோடு இருக்கின்றது. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சிக்கல், நான் நன்றாக இருந்தாலும் என்னை தேடி வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், அத்தனை இருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமான சகோதர சோலே, இந்த புதிய மாதம் நிறைய அந்த தடைகள், எதிர்பார்ப்புகள், இன்னும் ஒரு சில சூழ்நிலைகள் இன்னும் மாறி மாறி மாறிக்கொண்டே போகின்றது. இப்போது நடக்குமா? எப்போது நடக்கும்? இப்போது செய்யவில்லை என்றால் எப்போது நான் தொடங்கப் போகிறேன்? இப்போது இல்லை என்றால் எப்போது எனக்கு கிடைக்கும் என்ற பலதரப்பட்ட இயக்கத்தோடு நாம் தொடங்கியிருக்கக்கூடும். புதிய மாதத்தை நாம் நினைத்திருக்கக்கூடும். இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான புதிய மாதத்திற்காக, இந்த பிப்ரவரி மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த புதிய மாதத்தில் எத்தனையோ எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நடக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், பிள்ளைகள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும், அரசு தேர்வில் வெற்றி பெற வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், இன்னும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், கணவன் மனைவி நிறைவோடு வாழ வேண்டும், கொடுக்கல் வாங்கலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும், வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியங்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ திருப்பி கொடுப்பேன் என்று சொன்ன தேவனை திருப்பி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் அவருடைய படிப்பையும் தொழிலையும் மேற்கொள்ளக்கூடிய சொந்த முயற்சியையும் காரியங்களையும் பயணத்தையும் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுத்து நம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.